என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளே பார்த்துருக்க வீடியோ மாதிரி எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப் சேட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டர். அந்த கைன்மாஸ்டர் ஆப்பில் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் செம்மன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மென்ஸ் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ண பிறகு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெஸ்ட்ரீம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிங்க. அதுக்குமே என்ன பார்க்கலாம், லெஃப்ட் சைட் பாருங்கள் செட்டிங் சிம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைட் பாருங்கள் ஆடியோ வீடியோ எடிட்டிங் இருக்கும், அந்த எடிட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்படி கீழே வாங்க, இந்த ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துங்க, ஃபுல் ஸ்க்ரீனு கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துங்க, பேக் நெஸ்டாக பார்க்குறீங்க, இமேஜ் ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாரி ஓப்பன் ஆகும், டிரான்ஸ்லேட் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா, இதில் மூணு ஆப்ஷன் பாருங்கள், ஜூம் இன் அவுட்னு இந்த எஃபெக்ட் பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கிளஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த கெட் மோர் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா வந்து ஆன்ல வச்சுங்க, அப்போ தான் எஃபெக்ட் டவுன்லோட் ஆகும். ஆன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண பிறகு லெஃப்ட் பக்கம் 3D ஆக்ஷன் இருக்கும், அந்த ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், தருங்க எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோடு கேட்கும், டவுன்லோட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோம்னா இதில் பார்த்தோம்னா ஒரு 4 எஃபெக்ட் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு 0 கொடுத்து வைப்போம். வா சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் இமேஜ் வகையில் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க, 0 கொடுத்துங்க. ஓகே சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கும் இது மாதிரி எஃபெக்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, நம்ம வந்து லேடிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த லேட்ஸ் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இனி வைப்போம், லேயர் பைக்கிங் இமீடியா வைக்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண பிறகு லைட்டை கீழே இறக்கிங்க, லைட்டை ஜிம் வச்சுங்க. ஓகே இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்க, ரைட் சைடு வாங்க, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்க்க நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இனி வைப்போம், லேயர் பைக்கிங் இமீடியா பைக்கிங்க, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு கட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க. ஆஃப்ல இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க, பேக் வந்த பிறகு ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. ஓகே நம்ம வந்து ஃபைனலாக ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகணும், லேயர் பைக்கிங் இமீடியா பைக்கிங்க, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பக்கம் கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃப்ல இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படி கீழே வாங்க, இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. ஓகே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இந்த ரைட் சைடு பாருங்கள் ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, பை பை.